வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே December 22, இப்போ டைம் வந்து 1:00 மேலே ஆகுது. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக டிப்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த சார்ட்டில் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் செல் ட்ரெண்ட் போகுது. ஸோ நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வரும். கேண்டில் கலரே சேஞ்ச் ஆகி ஓப்பன் ஆகும், பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடர் வர என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 42.479 நம்ம என்ட்ரி பாயிண்ட் இருந்தான். ஆப்ஷன் ட்ரேடர்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ப்ரிகாஷனாக முன்னாடியே ரெடியாகவும் இருந்துக்கலாம். ஓகேங்களா? கால் வரையில் தான் என்ட்ரி எடுக்கணும்னு கூட கிடையாது. ஏன்னா கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு கால்ஸ் வந்து கரண்ட்டில் செல் கால் போயிட்டுருக்குன்னா நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பை ட்ரெண்ட் பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். நமக்கு ஜெனரேட் ஆன பை கால் ஒரு 20 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90% ஆஃப் டார்கெட் ரீச் ஆன மாதிரி நமக்கு கொடுக்குது. 97 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க லைன் செகண்ட் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் மொமெண்டம் நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட்டில் வந்து ஒரு சடன் பிரேக் அவுட் ஆகிட்டு கால் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நமக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி ரொம்ப அழகாகவே நமக்கு எடுத்து கொடுத்துரும். நம்ம அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, இது ஒரு பையிங் மொமெண்டமில் இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். மார்க்கெட் நிறைய பேருக்கு சுச்சுவேஷன் வந்து ஏறிட்டு இருக்குன்னு தெரியும், பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு இது கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் லைன். டார்கெட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டாரட் ஒரு கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்காண்டி. செகண்ட் டாரட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம், இன்னும் நிறையா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் டாரட். ஸ்டாப் லாஸ் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அது கீழே ரெட் கலரில் வரும். ஸோ பை கால் இப்போ நாங்கள் ஷோ பண்ணுறோம், அடுத்து நம்ம செல் காலும் ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் டிப்ஸ் வந்துச்சுன்னா அந்த சார்ட்டில் கால் வர்றதுக்கு முன்னாடி சார்ட் எப்படி இருந்துச்சு, ஜென்ரேட் ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஓவர் நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக யாருனாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இதை டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு 42.479. இது 586 போகணும், அதாவது 107 பாயிண்ட் போகணும், அப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, இது 100 பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா, இந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் 20 செகண்ட் தான் நல்ல மொமெண்டம், மார்க்கெட் மேலெலாம் கூட போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆன ஒரு 3rd கேண்டில் பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சு. அடுத்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. 5th கேண்டில்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினது. இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்ட வருது. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதில் நமக்கு செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் அந்த செகண்ட் டார்கெட் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நமக்கு இமீடியட்டாக ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 42.520 செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது. இப்போ டார்கெட் லைன் கீழே ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட், மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் வருது. டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கு கால்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ கால் வரும்போதே அப்படியே கேண்டலினுடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே ஓப்பன் ஆகும். பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாருனாலும் இதை வச்சு உங்களால் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இன்டர்டே ட்ரேடிங் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு. செல் கால் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி அதுவும் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கால் ஜென்ரேட் ஆன உடனே ஒரு 5 மினிட்ஸில் மார்க்கெட் டவுன் சைட் வந்தாலும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல, ரெக்கவரி. ஒரு வாலட்டைலில் ஒரு 100 பாயிண்ட் மூமெண்ட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தது, இப்போ தான் டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு எக்ஸ்பைரி டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீக்லி எக்ஸ்பைரி டேயில் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அப் அண்ட் டவுன் ரேலி, நல்ல வாலட்டைலாம் கொடுத்து நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் மூமெண்ட் சூப்பராக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடச்ச ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் எக்ஸ்பைரி டைமில் கிடச்ச ஒரு பை கால் ஒரு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.